வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் ஹாலிவுட் கம்ப்யூட்டர் அனிமேட்டட் காமெடி படமான தி ஆங்கிரி பேர்ட்ஸ் மூவி பார்ட் 2. ஆட்டத்தை ஆரம்பிங்க. அடேங்க அப்பா யாத்தா தண்டி பன்னி ஃப்ரை வாசனை வருதுல. 2016ல இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. ஆங்கிரி பேர்டுடைய மொபைல் கேம் ஒரு படமா ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அந்த டைம்ல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அந்த படத்துக்கு. ஆனா அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூவும் கிரிட்டிக்ஸும் வாங்கின அந்த படம் ஸ்லோவா பிக்கப் ஆகி கடைசியில படம் பாக்குற குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்கும் பிடிச்சி போய் அந்த படம் சூப்பர் ஹிட்டாகவும் மாறி போச்சு. 75 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் எடுக்கப்பட்ட அந்த படம் 350 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் சம்பாரிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஓடவே ஓடாதுன்னு நினைச்ச அந்த படம் ஸ்லோவா பிக்கப் ஆகி ஹிட் ஆனதால அதனுடைய சீக்வல் செகண்ட் பார்ட் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஒரு சைடுல இருப்பாங்க, அதுதான் பேர்ட் ஹைலாண்ட். வில்லன் இன்னொரு பக்கம் இருப்பாங்க, அதுதான் பிக்கி ஹைலாண்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க ரெண்டு பேரும் மோதிப்பாங்க. இந்த செகண்ட் பார்ட் படத்துல இந்த ரெண்டு ஐலாண்டையும் சேர்த்து அழித்து தன்னுடைய கொடி அங்க நாட்டு மூணாவது ஒரு மிகப்பெரிய ஐலாண்ட் வருது, அதுதான் ஈகல் ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்ல இருந்து மிகப்பெரிய ஐஸ் பால் மூலம் பிக்கி ஹைலாண்டையும் பேர்ட் ஐலாண்டையும் தாக்குறாங்க. அதனால ஏகப்பட்ட சேதாரம் விளைவிக்குது. இவங்க ரெண்டு பேரால தனித்தனியா நின்று எதிரியை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு இந்த படத்துல போன பார்ட்டுடைய ஹீரோ வில்லனான பிக்கும் பேடும் ஒன்னு சேர்ந்து எப்படி மூணாவது ஐலாண்டான ஈகிள் ஐலாண்ட வெற்றி கொண்டாங்கன்றதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் தமிழ்லயும் டப்பிங் ரிலீஸ் ஆயிருக்கு. லயன் கிங் படம் மாதிரி இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. வெறும் தமிழ் டப்பிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். படம் பாக்குறதுக்கு ஒரு சில சீன்ஸ் ஆவரேஜா இருந்தாலும் தமிழ் டயலாக் அந்த சாதாரண சீன்ஸை எனான்ஸ் பண்ணி இன்னும் காமெடி வர வைக்குது. அதனால இந்த படத்தை முடிஞ்ச தமிழ்ல பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஆங்கிரி பட்ஸ்ல ஹீரோவான ரெட், சக், ஜெட்டா, சில்வர், பாம், கேரி, பிக் ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்த மாதிரி காமெடி பண்ணிருக்காங்க. இந்த படத்துல யாருமே எதிர்பார்க்காம மூணு ஸ்மால் கலர் குட்டிகள், ஒரு மூணு பேர்ட் குட்டிஸ் அதுக்கு பண்ற அட்டகாசம் தாங்க முடியாது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மூணு ஹேச்லிங்ஸ் பறவை குஞ்சுகள் அவங்களுடைய தங்கச்சியா கருதப்படுற மூணு முட்டையை தொலைச்சிருவாங்க. அதை அவங்க எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்துக்கே சம்மந்தம் இல்லாம சைட் ட்ராக ஒரு கதை போகும். அவங்களுக்குன்னு காட்டுற சீன்ஸ்ல அவங்க பண்ற காமெடி எல்லாம் ரொம்ப அட்டகாசமா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் முடியும் போதும் அந்த மூணு ஹேச்லிங்ஸ் வச்சுதான் முடிப்பாங்க. கடைசியில அவங்க கையில இருக்க மூணு முட்டையில இருந்து பாம்பு குட்டி வெளியே வரும். அந்த காமெடி எல்லாம் சமய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்துக்கும் ஒரு சுமாரான ரிவ்யூ தான் இப்ப வந்திருக்கு. ஆனா இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமானு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் உடைய மொபைல் கேம்ல இருந்து வீடியோ கேம் வரைக்கும் ஆங்கிரி பேர்ட்ஸ்னா நமக்கு ஞாபகம் வருது ஸ்லிங் ஷாட், ஸ்லிங் ஷாட் டு அட்டாக், அதாவது தமிழ்ல அதை உண்டிக்கோல்னு சொல்லுவாங்க. அந்த உண்டிக்கோலை இழுத்து அந்த உண்டிக்கோல் மூலமா பறவைகள் பறந்து போய் எப்படி எதிரிகளுடைய கோட்டையை தும்சம் பண்ணி அவங்களுடைய இடத்தை அழிச்சு ஜெயிச்சாங்கன்றதுதான் கதையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளைமேக்ஸ்ல அந்த கதை வரும். ஆனா இந்த படத்துல அந்த ஸ்லிங் ஷாட்டை எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர எதிரிகளை அட்டாக் பண்ண அதை யூஸ் பண்ணல. அது மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. குறிப்பா அந்த டைப் ஆஃப் அட்டாக் இந்த படத்துல இல்லாதால இந்த படம் ஆங்கிரி பேர்ட்ஸ் படமா இல்ல நார்மல் அனிமேஷன் படமான்ற மாதிரி ஒரு எண்ணமே வந்துருச்சு. அதை மட்டும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தை தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துடைய லீட் கேரக்டரான ரெட், பாம், சக் புதுசா ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர்ல ஒரு கேரக்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. சில்வர்னு எந்த விஷயத்தை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்குள்ளே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடுவாங்க. என்ன டிஸ்டன்ஸ், என்ன ஸ்பீடு, என்ன டயாமீட்டர், என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி தப்பிக்கலான்ட்டு பயங்கரமான பிசிக்ஸ் நாலேஜ் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய மெயின் ரோல் அவங்களுக்கு தான். இந்த படத்துடைய எதிரிகளை வின் பண்ண அவங்களுடைய ஐடியா வச்சு தான் ரெட்டே ஜெயிப்பாரு. கடைசியில் ரெட்டும் சில்வரும் ஜோடி சேர்ந்துருவாங்க. அந்த சில்வர் யாருன்னா ஸ்பீடு எல்லோ பேர்டான சக்கோடைய தங்கச்சி தான். இந்த படத்துல யாருமே எதிர்பார்க்காத கேரி பிக் பயங்கரமா காமெடி பண்ணியிருக்காரு. போன பாட்டில் மெயின் வில்லனா இருந்தவர் இந்த படத்துல மெயின் காமெடினா மாறிட்டாரு. குறிப்பா தமிழ்ல பல இடங்கள்ல அவரோட காமெடி சிரிப்பு அழுது. மொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா படம் ஃபுல்லா சிரிப்பாங்க. பெரியவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் இந்த படத்துல ஒரு சில சீன்ல குழந்தைய மாதிரி சிரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா நான் சொன்ன அந்த உண்டிகோல் ஃபைட் இந்த படத்துல வச்சிருந்து படத்துடைய வில்லனையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். அது ரெண்டு மிஸ்ஸிங், அதுக்காக மட்டுமே ஒரு 30 மார்க் கம்மி பண்ணிக்கலாம். சோ நீங்க கொடுக்கக்கூடிய டிக்கெட் காசுக்கு ஒரு 30% லாஸ் தான். அதை தவிர்த்து பார்த்தா ஆங்கிரி பேர்ட்ஸ் 2 ஒரு ஜாலியான படம். பன்னி ஃப்ரை வாசனை வருதுல. போன வாரம் ரிலீஸ் ஆன கோமாளி படத்துக்கு ரிவ்யூ போடல. அதுக்கு காரணம் அன்னைக்கு தான் ஒன்ஸ் அப்ஆன் எ டைம் இன் ஹாலிவுட் படத்தை பார்த்தோம். வரேன் வரேன் வரேன், சீக்கிரமா ரிவ்யூ எடுத்துட்டு வரேன். குவென்டின் டாரண்டினோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு தான் ரிவ்யூ போகணும்னு நினைச்சோம். ஆனா அந்த படத்துடைய கதை இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு நம்மளுடைய அசம்ஷன்ல விட்டாரு. உண்மையிலே குவென்டின் டாரண்டினோ என்ன நினைச்சுதான் அந்த படத்தை எடுத்தாரு, அவருடைய உண்மையான தாட் ப்ராசஸ் என்னவா இருந்திருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கவே ஒரு வாரம் ஆகி போச்சு. இப்ப கூட இந்த படத்துடைய ரிவ்யூ ஆளுக்கு இந்த படத்துடைய கதை அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு
சொல்லியிருக்காங்க. குவிண்டின் டாரண்டினோ பொறுத்த வரைக்கும் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதையே நீங்க கதையா வச்சுக்கீங்க. அவர் சும்மா ஒரு லீட் தான் கொடுப்பாரு, மிச்சத்தை நம்மளே யோசிச்சு வச்சுக்கணும். இந்த படத்திலையும் அந்த வேலையை தான் பண்ணி வச்சிருக்காரு. நம்மள நல்லா குழப்பி விட்டுருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு, அது என்னன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்றோம். இந்த படம் பார்த்து ரஜினி சொல்ற மாதிரி தான் எனக்கு அப்படியே தலையே சுத்திருச்சு. இதுல கொடுமை என்னன்னா படம் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சூப்பரா இருக்குன்ற மாதிரியே படத்தை கூட்டமா பார்க்க வந்த இந்த சோக்கால்ட் அறிவிஜீவிகள் நடிக்கிறானுங்க பாரு ஒரு நடிப்பையோ. ஆனா இதெல்லாம் உலகமாக நடிப்புடா சாமி, அதைத்தான் தாங்கவே முடியல. படம் புரிஞ்ச மாதிரியே ஒரு கெத்து காட்டானுங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. இந்த ஃபன்னி சினிமா ஃபேன்ஸ்க்கு எங்க படம் புரியலன்னு சொன்னா நம்மள கிறுக்கு பையனு சொல்றாங்கன்னு அக்கம் பக்கம் திரும்பி ஒரு டவுட் கூட கேட்காம பொத்திக்கிட்டே முழு படத்தையும் பார்த்தாங்க பாரு. அந்த அறிவு குழந்தைகளுக்கு ஒரு ரிவ்யூ சீக்கிரம் போடுறேன், வெயிட் அண்ட் வாட்ச். சோ கோமாளி படத்துக்கு ரிவ்யூ போட முடியாது, இருந்தாலும் அந்த படம் ஒரு தரமான படம். போன வாரம் ரிலீஸ் ஆன அந்த படம் ஒரு வாரம் ரொம்ப நல்லாவே ஓடி இருக்கு. நிச்சயமா அந்த படத்தை எல்லா ஏஜ் குரூப்பையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப தரமான ஸ்கிரீன் பிளே, அதனால அந்த படத்துக்கு வந்திருக்க நெகட்டிவ் ரிவ்யூலாம் நம்பாதீங்க. நாங்களும் அந்த படத்தை ரொம்ப ரசிச்சு தான் பார்த்தோம். சோ கோமாளி ஒரு சூப்பர் ஹிட் படம். சோ அடுத்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட், பக்ரீத், இந்த ரெண்டு படத்துக்கும் கூடிய சீக்கிரம் ரிவ்யூ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன சுடுபாக்கலாம்?